மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணையிருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள், வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் ஜீவா. இந்த தேர்தல் பத்திரம் குறித்து தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு புது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா சொல்லியிருக்காரு, நாங்கள் கருப்பு பணத்தை ஒழிக்க தான் அந்த தேர்தல் பத்திரமே கொண்டு வந்தோம், அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சே, இருந்தாலும் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பை நாங்கள் மதிப்போம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மேடம் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதனால் நாங்கள் ரைடு விட்டு அடுத்த நாள் நாங்கள் பத்திரம் வாங்கணும்னு சொல்கிறீங்க. முன்னாடி தலையை மறைத்து வைத்துக் கொள்ளவும் வச்சிருந்தாங்க. டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டானா, டக்குன்னு பதட்டப்பட்டு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ரெண்டு நாள் யோசிக்க வச்சு தலையை மறைத்து வைத்து விட்டு, அந்த தலைமறைவு நீங்கள் சொல்கிறது நீங்கள் ரவுடிஸ் தலைமறைவு, அது அந்த மாதிரி அர்த்தத்துக்கு போயிடக்கூடாது. தலைவை மைக்குக்கு முன்னாடி மறைத்து வைத்து கொள்ளவும்னு சொல்லி தலைமறைவாக இருக்கவும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டாங்கன்றீங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். இல்லை, அவங்க நாங்கள் ஏதோ இப்போ இந்த சீரம்ங்கிற ஒரு கம்பெனியெல்லாம் ரெய்டு விட்டுருக்காங்க, அது எதார்த்தம் அமைஞ்சிருச்சு போல. அடுத்து இந்த ரைடு வர்றதும் அடுத்த நாள் அவங்க பணம் கொடுக்கறதும் இவங்க பணம் வாங்குறதும் அடுத்த ரைடு, அதைத்தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எதார்த்தமும் நடக்குது, ரைடு விட்டது வேற, தேர்தல் பத்திரம் வாங்குறது வேற, இதையே நீங்கள் இணைச்சு பேசுறீங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி எதார்த்தமாக நடந்துச்சோ, ரைடு விட்டதும் பணம் வாங்கணும்? இல்லை, இவங்க ரைடு விடுறதுன்றது ஒரு திட்டம், பணம் வாங்குறதுன்றது ஒரு திட்டம், இது வேற அது வேற. தை ரைடு இதோட ரெண்டு தண்டவாளம் மாதிரி, ரைடு விடுறது ஒரு தண்டவாளம், ஏன்னா பணம் வாங்குற ஒரு தண்டவாளம், இது ரெண்டு இருந்தால் தான் பாஜகன்ற ரயிலே ஓடும், ரைடுன்ற தண்டவாளம் இருந்தால் தான் ரயிலே ஓடும். அப்போ நீங்கள் இது ரெண்டும் இணைச்சிங்கன்னா எப்படி அவங்க ஒத்துக்குவாங்க? தண்டவாளம் வேறு வேறு, ஆனால் அதில் பாஜக ஓடுதுன்றது வேறு விஷயம், அந்த ரயில்ன்றது அதில் அப்படி தான் சொல்லாதீங்க. அதை தான் நம்ம சொல்கிறோம், நீங்கள் வந்து இணைக்கக்கூடாது. அவங்க ரைடு விடுறது வேறு டிபார்ட்மெண்ட்டு, பணம் அவன் கொடுக்கறது வேறு டிபார்ட்மெண்ட்டு, ஆனால் இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டு யார் கீழே வரும் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் கீழே வரும். இப்போ கரெக்டாக இப்போ இப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஆமாம், அப்படி தான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அது ரெண்டு, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா ரெண்டு தண்டவாளத்தை இணைக்க பார்க்குறீங்க அப்படின்னா ரயில் கவுந்துடும். ரெண்டு தண்டவாளம் அப்படின்னா, ஒன்று ரயில் தண்டவாளம், ஒன்று வந்து மிரட்டல், இன்னொன்று வசூல். அது மேலே நிர்மலா சீதாராமன்ற இன்ஜின் அந்த நிதித்துறையை இழுத்து கொண்டு போகும். அதில் உள்ள பல கோச்சுகள் இருக்குது, அந்த கோச்சுகளில் எஸ்பிஐ ஒரு கோச்சு, இது ஆர்பிஐ ஒரு கோச்சு அப்படின்னு பல வங்கிகளை இழுத்து கொண்டு போகக்கூடிய ரயில் தான் நிர்மலா சீதாராமன். அவர் உண்மையை சொல்லியிருக்காப்புல, நாங்கள் மிரட்டினதுனால அவங்க பணம் கொடுக்கல, அவங்க பணம் கொடுப்பாங்கன்னு நாங்கள் மிரட்டலை, ஆனால் நாங்கள் மிரட்டினோம், ஆனால் அவங்க பணம் கொடுத்துட்டாங்க. அப்போ மிரட்டி பணம் வாங்கினதாக நீங்கள் சொல்லக்கூடாது, பணம் கொடுக்குவதற்கு மிரட்டினதாகவும் சொல்லக்கூடாது. கமலஹாசன் நிர்மலா சீதாராமன் உறவினரா? இல்லை, கமலஹாசன் பேச்சில் வந்து ஒரு நிர்மலா சீதாராமன், நிர்மலா சீதாராமன் செயலில் ஒரு கமலஹாசன். ஓகே, ரெண்டு பேரும் உறவினரா? இல்லை, உறவினர் உறவினர் தூரத்து உறவினராக வர உறவினர் வந்து ஒரு கிளையில் வந்தவர்கள் தான் ரெண்டு பேருமே, அதனால ஒருவேளை இருக்கலாம். தூரத்து இடிமுழக்கம்னு ஒரு படம் வந்து விஜயாந்தோட முதல் படம், அந்த மாதிரி தூரத்தில் இடிமுழக்கம் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், அந்த மாதிரி அப்படி தான் நீ பார்க்கணும். ஏன்னா அப்படியே கமல் பாணிலேயே சொல்கிற மாதிரியே இருக்கே பேசும்போது. ஏன்னா கமலஹாசன் அவர்கள்ட்ட ஒரு முறை கேட்டாங்க, நீங்களும் உதயநிதியும் சேர்ந்து கூட்டணி அமைக்க போறீங்களான்னு. இப்போ இல்லை, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. செய்தியாளர்கள் சில விஷயங்களை தெரிந்து துணிந்து உண்மையை சொல்லணும், சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது, அதை தெளிவுபடுத்த வேண்டிய உரிமை உங்களுக்கு இருக்கிறதுன்னாரு. கடைசி வரையும் நீங்கள் எதுக்கு சந்திச்சிங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. கடைசியில் சந்திச்சதையும் சொல்லிட்டார்ல, சந்தித்தோம் தேச நலனுக்காக சந்திச்சிருக்காரு, மித்தவெல்லாம் வந்து நாச நலனுக்காக போய் கட்சியில் சேர்றேன், இவர் மட்டும் தேச நலனுக்காக. நீ தேச நலனுக்கு என்னதான் செஞ்ச, நீ ஒரு மண்ணையும் பிடுங்கலையா அப்படின்ற மாதிரி சும்மா ஏதாவது, இவங்கெல்லாம் பிழைப்புவாதிகள், ஏதாவது பிழைப்பு பிழைச்சிட்டு போகணுன்ற மாதிரியான ஆட்கள். டெல்லியில் சீட் வாங்கிட்டாரு? டெல்லியில் சீட் இல்லை, பா அது இன்னும் 15 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறம் தான் தெரியும். இப்போ எங்கே சீட் வாங்கினார்? அதே உடனே வாங்கலையே, புரியுதா உங்களுக்கு? சினிமாவில் இப்படி தான் செக்கு கொடுப்பாங்க, நீங்கள் தான் டேரக்டர், நீங்கள் தான் இப்போ ஹீரோயின், நீங்கள் தான் எதுன்னு சொல்லி போட்டு ஹீரோயினுக்கு டப்புன்னு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுப்பேன், 5 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுப்பேன்,
உனக்கு 25,000 சம்பளமா நீ தான் ஹீரோயின்னு செக்கை கொடுத்துட்டு முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சிருவாங்க. அவள் ஒரு வாரம் கழித்து போய் போட்டால் செக்கு பவுன்ஸ் ஆயிரும். படத்தில் நடிக்கிறதே ஏமாற்று அப்படின்னா வேறு சில வேலைகளும் பண்ணி விட்ருவாங்க. மொத்தத்துக்கு அவள் எல்லாத்துக்குமே லாஸ் ஆகிடுவான், ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி தான் கமலஹாசனுக்கு ஒரு செக்கு கொடுக்கப்பட்டது போட்டது தான் அது. அது அரசியலில் என்ன மாற்றம் வேணாலும் வரும். கமலஹாசனே மனம் மாறி பிஜேபி ஜெயிச்சிருச்சு. சரி, கூட்டணி இருக்கலாம், பிஜேபியில் நேரடியாக இணைவது என்பது ஒரு தேச விரோதமாக நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இந்த தேசத்தை காக்கக்கூடிய பணிக்காக அவர்களுக்கு மக்கள் வாக்களித்திருப்பதால் அந்த தேசத்தை காக்கக்கூடிய பணிக்காக நான் அவர்களோடு ஒரு துளியாக ஒன்று சேர்ந்திருக்கிறேன். ஆனால் அவர்கள் கட்சியில் நான் இணையவில்லை, அவர்களுடைய கொள்கைக்கு நான் ஆதரவானவனும் இல்லை, ஆனால் இந்த நாட்டை காக்க வேண்டும் என்பதால் இந்த அரசுக்கு ஆதரவு. அந்த அரசில் அரசை நடத்துவது பாஜகவாக இருக்கலாம், ஆனால் நான் அரசுக்கு ஆதரவே தவிர பாஜகவுக்கு ஆதரவில்லைன்னு சொல்லி 14 மாதத்துக்கு முன்னாடியே போய் அங்கே சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சமூகம் நடக்கலாம், மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எலெக்ஷனுக்கு அப்புறமே நடக்கலாம். சரி, இப்போ நிர்மலா மேடம் வந்து எதிர்கட்சியில் வைக்கிற குற்றச்சாட்டை மறுத்துருக்குறாங்க. சும்மா ரைடுக்கும் நாங்கள் பணம் வாங்கினதுக்கும் தொடர்பு இல்லை, இப்படி பேசாதீங்க, இது ப்ராசஸ். 2017-18 நாங்கள் நாடாளுமன்றத்தில் சட்டம் போட்டு தானே கொண்டு வந்தோம், தேர்தல் பத்திரம் எஸ்பிஐ வழியாக வரும்னு, அந்த ப்ராசஸ் தனியாக நடந்துகிட்டு இருக்கு சார். ரைடு விட்டது வந்து ஊழலை ஒழிக்க அப்படிதானே, கருப்பு பணத்தை மீட்க. இது இதையே நீங்கள் இணைச்சி இப்படி அரசியல் செய்கிறீங்க எதிர்கட்சிகள்லாம். அதுதான் அப்படி என்னென்னா, ஒரு பையனை பெற்று வச்சுட்டு தெல்லவாரி பையலை, அது போய் செயின் எடுத்துகிட்டு வந்து ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கொண்டு வருது, தாயிட்ட கொடுக்குது, தாயிட்ட கொடுக்கலை, வாடகையாக கொடுத்துருது, அந்த வீட்டுக்கு வாடகை கொடுத்துருது, அரிசி பருப்பு வாங்கி போட்டுருது, இப்படிலாம் பண்ணுது. அப்போ அந்த தாயிட்ட கேட்கும்போது என்ன, எனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நான் இந்த வீட்டில் இருக்கேன், என் பையன் என்ன பண்ணிட்டு வந்தால் எனக்குனா தெரியும், வாடகை கொடுத்துருக்கான்றக்காக நான் பொறுப்பாக முடியுமா, வீட்டில் அரிசி பருப்பு வாங்கி போட்டிருக்காங்க நான் பொறுப்பாக முடியுமா அப்படின்ற மாதிரி தான் இது. ஆளை வச்சு அடிச்சுட்டு எனக்கு தெரியாதுன்றது, நான் செஞ்சேனா, நான் போய் செயின் அறுத்தேன், இதே என் பையன் அறுத்துருக்கான்னு சொல்கிறாங்க, அது வழக்கு இருக்குது, அது உச்சநீதிமன்றத்தில் வரும் அப்படின்றக்காக தான் இது. நீங்கள் வந்து சொல்கிறதை செய்வதற்காக ஒரு இது கூட யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்தா பேச கொடுத்து தான் 2 நாள் வெளியே போகாதீங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க, 3வது நாள் இதை போய் சொல்லணும்னா சொல்லுவாங்க. இந்த ரைடு மேட்டர்லாம் ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, எந்தெந்த நிறுவனத்தில் என்னென்ன டேட்டில் ரைடு விட்டுருக்கோம், அடுத்த நாள் பணம் வந்திருக்குன்னு பேசுகிறாங்களே, இதெல்லாம் எடுத்து வச்சுப்பாங்க, இதுக்கு என்னெல்லாம் பதில் சொல்லலான்னு ஒரு குழு போட்டு கேட்டுருக்காங்க. கம்பெனி பேரையே போட்டாங்க இல்லை, சீரம்னு தடுப்பூசி, அந்த தடுப்பூசி அவன் தான் 1000 கோடி அடிச்சிருக்கான், அவன் 92 கோடி கொடுத்துருக்கான். மருந்து தயாரிக்கிறவன் எலெக்ஷன் நடத்துறதுக்கு 92 கோடி கொடுக்கறதுக்கான அவசியம் என்ன, புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் தோண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய, இது 1 வருஷத்துக்கு நியூஸாக போடலாம், எந்தெந்த கம்பெனி எவன் எவ்வளோ கொடுத்துருக்கேன், அந்த கம்பெனி ஓனர் யார், அவனுக்கு இவனுக்கு என்ன தொடர்பு அப்படின்னு போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு திரைப்படமாக எடுக்கலாம். ஆயிரக்கணக்கான திரைப்படங்களை இந்த மருந்து நிறுவனங்கள், லாட்டரி சீட்டு நிறுவனங்கள், செல் கம்பெனிகள், ஏன்னா யார் யாரெல்லாம் காசு கொடுத்துருக்கான், அவங்களுக்கு இவங்க எவ்வளோ பிரதிபு வாகனம் செஞ்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த 1.5 லட்சம் கோடி அந்த அம்மா என்ன சொல்லணும்னா, 1,42,000 கோடி ஏதோ தள்ளுபடி பண்ணாங்க வங்கி கடனுக்கு. ஆமாம், அதில் இவங்கெல்லாம் இருக்காங்களான்னு சொல்ல சொல்லுங்கள். ரைட் ஆஃபா, ரைட் ஆஃப் பண்ணது அதில் இவங்க எத்தனை பேர் இருக்கா? அப்போ ஒருத்தனுக்கே ரைடும் விடுவேன், குற்றவாளியாக கருதி ஒருத்தனுக்கு ரைடும் விடுவேன். அப்போ குற்றவாளிக்கு மேலே தானே ரைடு விடணும், நல்லா இருக்கிறது நீ பணம் வாங்கக்கூடாது, அதே தப்பு. அதையும் பண்ணிவிட்டு அவனுக்கு வந்து கடனையும் தள்ளுபடி பண்ணியிருக்க அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய சீட்டிங்கு, நீ எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் அந்த உலகத்தில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் இருக்குது. இது யாரை கேட்குறது, என்ன கேட்குறது? நல்ல வேளை நீதிமன்றம் இதனால் மக்கள் மத்தியில் வெளிச்சம் போட்டு காட்டுறதுனால உதவிச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியுமே தவிர, இவர்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் இவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆட்சியை விட்டு இவர்கள் போனால் மட்டும் அடுத்த நிமிஷமே இவர்கள் யார் யார் உள்ளே இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்கன்றது அப்புறம் தான் தெரியும். நிர்மலா சீதாராமன் ஸ்டேட்மெண்ட் விட்டால் இதே நாளில் உள்துறை அமைச்சரும் பேசியிருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி 2 நாள் பேசி வச்சு நீங்கள் இங்கே இங்கே 2 நாள் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி, அது என்ன நம்ம யோசிச்சு சொல்லுவோம், சந்திரசூட்டு ஏதாவது சரியாக மாட்டிக்கிட்டோம், சரியாக மாட்டிக்கிட்டோம், நம்ம 2 நாள் இருங்க, நம்ம பேசிட்டு ஜிஇடி அப்ரூவல் வாங்கிட்டு இந்த பதிலை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, அது சொல்லியிருக்காங்க. இல்லை அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, கருப்பு பணத்தை மீட்கிறதுக்கான நடவடிக்கையில் ஒன்று தான் அந்த தேர்தல் பாண்டா. அது தெரியாமல் நீங்கள் வந்து இது முதலாளிகளுக்கு ஆதரவானது, இது வந்து பெருநிறுவனங்களுக்கு ஆதரவானது எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்களே, இந்த நோக்கமே கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த தேர்தல் பாண்டா. அது உண்மைங்க, 100க்கு 100 உண்மைங்க. எப்படின்னா ஒரு வயசான கிளவி போய்கிட்டு இருக்கு, செயின் பறிக்கிற கும்பலில் வினோதமாக பார்த்தீங்களா ஒரு நியூஸு, அம்மா அந்த முக்கில் கலவரம் மாதிரி நடந்துகிட்டு இருக்குமா, செயினை கலட்டி பேப்பரில் சுற்றி வச்சுங்க, இந்த தெருவு தாண்டவுடனே போட்டுங்கம்மா, யாராவது கூட்டத்தில் அத்துட்டு போயிட போகிறாங்க அப்படின்வாங்க. உடனே அந்த அம்மா உடனே அப்படியாப்பா அப்படின்னு பதறி அடித்து டக்குன்னு செயினை கலட்டும், பேப்பரில் அப்படியே மடித்து தரமா அப்படியே வச்சுங்க, அந்த தெருவு தாண்டோடனே அதை போட்டு போங்க அப்படின்வாங்க. போனோடனே டக்குன்னு அவன் பையில இருக்க பொண்ணத்தை கொடுத்துட்டு அந்த அம்மா போயிடும், அந்த தெருவு மூக்கில் போய் பார்த்தா செயின் இருக்காது, ஒரு கம்பி தான் இருக்கும், அழகாக செயினை பறிச்சுட்டு போயிடுவாங்க. இதற்கு நீங்கள் எப்படி அவனை திருடன்னு சொல்ல முடியும்?
அந்த அம்மா வந்து அந்த செயினை வேற யார்ட்டா இழந்துடும், அறுத்துட்டு போயிட்டான கழுத்தோட பிடிச்சிட்டு தானே செத்துரும் அப்படின்னு அதை காப்பாற்றுவதற்காக அந்த செயினை பாதுகாப்புக்காக எப்படியும் செயின் அடிச்சிருவேன். ஆமாம், அவன் உயிர் சேதாரமாகாம நான் பார்த்துருக்கேன். ரெண்டாவது உன்னை வந்து இப்போ இந்த செயினை அறுக்கிறேன்னு அவனா கொண்டுட்டானா, உன் உயிரை நான் காப்பாற்றிருக்கேன், நீ செயின் அறுத்துட்டேன்னு பார்க்கக்கூடாது, உன் உயிரை காப்பாற்றிட்டேன்னு தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன. தேசத்தின் குடிமகன் ஒருத்தன் உயிரை நேசிக்கிறாங்க நேசிக்கிறாங்க. ஆமாம், இது வந்து அது வந்து தேச நலனுக்காக பண்ணதுன்னு தான் அதான் அதான் உண்மையாக தான். ஓ, அப்போ கருப்பணம் அவர் சொன்னது கரெக்டு தான். ஆமாம், கருப்பணத்தை ஒழிக்கணும், தேசத்தை காப்பாற்றுறதுக்கும் தலைக்கு இப்போ 400,000 போகிறோம், எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க, படுறாங்க. இவங்களே வந்து செயினை வந்து நைஸாக கலட்ட சொல்லி பாக்கெட் அடிச்சுட்டு போயிடுறாங்க. கேட்டால் அந்த அம்மா செயின் எடுத்தாருன்றீங்க, அவரை காப்பாற்றியிருக்காருங்க உயிரை, அங்கே எவனோ ஒரு திருடம் பிடிச்சி இழுத்துருந்தா வயதான அம்மா இறந்து போயிருங்க ரோட்லேயே விழுந்து, அது உயிரை காப்பாற்றுவதற்காக தான் அந்த செயினை நான் வாங்கிட்டு போனேன். அந்த காரை தான் வாங்கி சொல்லுவாங்க. இதில் ரெண்டு ஆங்கிள் இருக்கலாம்ல, செயின் அறுப்பு திருடனும் பார்க்கலாம், நீங்கள் செயின் அறுப்புத்திட்டா செயினை இப்போ நைஸாக கழட்டிட்டு போயிட்டா நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க பார்க்குறது என்னன்னா அந்த கிழவியோட உயிரை காப்பாற்றுவதற்காக எடுத்தேன்னு பார்க்குறேன். இதில் என்ன தப்பு இருக்கு? அதுதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு, கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக அந்த கருப்பு பணத்தை நாங்களே பிடிங்கிறோம். கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக கருப்பு பணம் வச்சிருக்கவன்ட்டு இருந்து பணம் வாங்குவீங்களா, நன்கொடை வாங்குவீங்களா? அதுதான். அப்புறம் அவன் அனாமத்தை வெளிநாட்டில் கொண்டு போய் போட்டான்னா என்ன பண்ணுறது? நாங்கள் தேர்தல் செலவுன்னு சொல்லி தேர்தலுக்கு வாங்கி மக்களுக்கே கொடுக்குறோம். கம்யூனிஸ்ட் பாலிசியோட பெரிய பாலிசிங்க. அப்போ வந்து பணக்காரர்கிட்ட இருக்க பணத்தை பறிச்சு ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. ஏழைகளுக்கு எங்கே போச்சு அது? அதான் எலெக்ஷனுக்கு ஓட்டுக்கு 2,000-3,000 கொடுக்குறாங்களா, அவன் ஏழை இல்லையா வாங்குறவன்? நீங்கள் எது செஞ்சாலும் பாரதிய ஜனதா கட்சியும் மோடிஜியும் எது செஞ்சாலும் குற்றோன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? இது கம்யூனிஸ்ட் தத்துவத்தோட பெரிய தத்துவங்க. அது கம்யூனிஸ்ட் தத்துவம் என்னங்க? அது பணக்காரர்கள்ட்ட வந்து இது பண்ணி எல்லாரையும் சமமாக்கி ஏழைகளுக்கு எல்லாரும் ஏண்டே இருக்கணும், 3 வேளை உணவு கிடைக்கணும், 3 வேளை உடை கிடைக்கணும். அதை தான் ஜி செய்கிறாரு, அரிசி போ நார்த் இந்தியாவில் கோதுமை போடுறாரு, 3 வேளை உணவு கிடைக்குதா, எலெக்ஷன் டைமில் பணம் தருவார், வீடு கட்டி கொடுத்துருக்காரு. ஓட்டுக்கு பணம் தருவது பாஜக குழுவிக்கு முரணானதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அவர் தெரியாமல் சொல்லியிருப்பார், அவர் டப்புன்னு அந்த மேட்ரை படிக்காமல் சொல்லியிருப்பார். பணக்காரர்கள்ட்டேருந்து 6,000,000,000 கோடிகளை தேர்தல் நிதியாக வாங்கி ஸ்டேட் பேங்கையும் வாழ வச்சு, ஸ்டேட் பேங்கையும் வாழ வச்சுருக்காங்கல்ல, வாழ வச்சு அந்த செக்ஷன் நடந்து அந்த கம்பெனியும் ஸ்டேட் பேங்க் நடந்திருக்கு. அதை எங்கே ஃபைலில் வச்சுருக்கோன்னு அவங்களால பாவம் கரெக்ட். 48வது இடத்துல இருக்கு ஸ்டேட் பேங்க் உலகத்தில், எத்தனை நாடுகள் இருக்குது? 138 நாடுகளுக்கு மேலே இருக்குது. 48வது இடத்துல இந்திய வங்கி இருக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய பெரியமா? அதையும் அதுக்கு இந்த கருப்பு பணம் முதலாளிகள் போட்டோம். அவங்க பணத்தில் பிடுங்கியிருக்காங்கல்ல, பிடுங்கி பேங்க்கில் போட்டு அவனையும் பெரிய ஆளாக்கி, அந்த காசை வச்சு பாரதிய ஜனதா கட்சியும் பெரிய ஆளாக்கி, கட்சி உள்ளவங்களுக்கும் மாத சம்பளம் கொடுத்து, தேர்தல் நேரத்தில் ஏழைகளுக்கு 2,000-3,000, இப்போ கூட்டம் ஜி கூட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னா 500,000 சரக்கு, இதெல்லாம் ஏழைகளுக்கு தானே போய் சேருது. இதை எப்படி நீங்கள் எது எதிர்ப்பாக சொல்கிறீங்க? கம்யூனிஸ்ட்டுகள் செய்தால் அவங்களுக்கு வந்து இதுபோக எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு பணம் கொடுத்து வாங்குறாங்க. எதிர்கட்சிகளுக்கும் நல்லது பண்ணுறாங்க, நல்லது பண்ணுறாங்க, அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் இது பண்ணுறாங்க. ஒரு கட்சி எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கும்? ஒருத்தரே எப்படிங்க இருக்க முடியுன்றக்கா அந்த கட்சியை உடைச்சி சிவசேனான்ற கட்சியை ஒரு தொண்டன் கொடுக்குறாங்கல்ல, கொடுத்து அந்த நல்லெண்ணம் புரியாமல் திமுக இருக்கு. திமுக மட்டும் இல்லை, எல்லா எதிர்கட்சிகளும் கொடுத்தாரு, புரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. பிஜேபியோட நல்லெண்ணம் புரிஞ்சுக்காம சிண்டே மாதிரி வாழ வைக்கிறேன். ஆமாம், எத்தனை பேரை வாழ வச்சு? ஆனால் முதுகுக்கு முன்னாடி கத்தியில் வைப்பாங்க. இல்லை, இது சரத்குமார் கூட பாருங்க, 10 ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ 10 இதில் வந்து டெலி சீரியலுக்கு இது பண்ணியிருக்காங்களாம், ராதிகாவுக்கு சரத்குமாருக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்களா. அப்போ அந்த குடும்பம் நல்லா இருக்குல்ல, ஒரு தமிழனை வாழ வச்சு வாழ வச்சிருக்காங்க. அதுவும் தெக்கத்தி தமிழ், அதுவும் கட்சி வச்சு கஷ்டப்படக்கூடாது, வாடகை கொடுக்கணும், அதை கொடுக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும், 4 பேருக்கு சோத்த போடணும் வைக்கணும்ன்றக்கா அந்த கஷ்டமும் இல்லாமல் அந்த கட்சியை கொண்டு வந்துருங்க, பேமெண்ட்டை கொடுத்துருவோம். கட்சி ஆஃபீஸ்லாம் வாடகை கொடுத்துருக்கு, காலி பண்ணிடுவார் ஆஃபீஸை, காலி பண்ணிட்டு அந்த இன்னும் கரண்ட் பில் கட்ட வேண்டிய செலவு கிடையாது, வாட்ச் கட்சி கொடியெல்லாம் இது பண்ணிடுவாங்க. அது எதுக்கு வேஸ்ட் தானே, அதை எதுக்கு போட்டு அந்த கடையில் கட்சி கொடி செஞ்சு விற்பான் பாருங்கள், ஒரு 11 நாசமாக போவான், எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தால் வாங்கி வச்சிருப்பான். எலெக்ஷன் டைம் சரத்குமார் கட்சிக்கு ஒரு 1,000 கோடி இருந்துச்சுன்னா 100 கோடி வச்சிருப்பான், அதை எங்கேயும் விற்காது, யார்கிட்ட போய் விற்பீங்க? அந்த மாதிரி ஒரு சிலர் பாதிக்கப்படும். ஐயோ தம்பி, இது சொல்லாம கொள்ளாம நேத்தே எங்கிட்ட கொண்டு வித்துருக்கலாமே, அதுக்குள்ள டப்புன்னு போய் சேர்ந்துட்டாருன்னு அவனுக்கு அந்த ரோட்ல கொடி விற்கிறவன். ஆனால் இந்த கட்சி கூடயே கொஞ்சம் கம்மியாக தான் ஏன் வச்சிருப்பான், இருந்தாலும் நஷ்டம் தானுங்க, 10% லாஸ் தானே, அவங்களுக்கு தான் பாதிப்பு. அது வந்து நீங்கள் வந்து பெருசாக 104 பேருக்கு நல்லது செய்யணும் போது ஒருத்தன் பாதிக்க தாங்க செய்வான், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி இருக்குது. ரஜினியை கூப்பிட்டாங்க, வயசான காலத்தில் கஷ்டப்படுறீங்க, வாங்க எம்பி ஆயிருங்கன்னு, நல்லது செய்கிறதுக்கு தாங்க பார்க்குறாங்க. அதான் இப்போ பாரதிய ஜனதாவினுடைய இந்த தேர்தல் பத்திரத்தை கருப்பு பண ஒழிப்புன்னு தான் பார்க்குறீங்க, ஏழைகளுக்கு நன்மைன்னு பார்க்க? ஏழைகளுக்கு நன்மை இப்போ மக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இப்போ சென்னையில் கூட்டம் நடந்துச்சு, 20,000 பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா தலைக்கு 1,000 ரூபான்னு என்னாச்சு? மக்களுக்கு எவ்வளோ செய்கிறாங்கன்றது பாருங்கள், அவர்களுக்கு உணவு அளிக்கிறாங்க பிரியாணியிலேருந்து எல்லாமே, ஏழை மக்களுக்கு போய் சேரணுன்றதாங்க ஜியோட. அது அதற்கு ஒரு சிறந்த பிரதிநிதியாக அண்ணாமலை இருக்காப்புல, ஆட்களை திரட்டி ஏழைகளுக்கு தானம் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்குது.
நல்ல விஷயமா தான் நீங்கள் பார்க்கணும். அந்த மாதிரி விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை. இப்போ இந்த நேரத்தில் எதிர்கட்சிகள் வைக்கிற குற்றச்சாட்டு, ஏன் நீதிபதியே வைக்கிற குற்றச்சாட்டு, பத்திரத்தை கொடுத்துட்டீங்க, கொடுத்த முதலாளிகள் பேரை கூட வெளியிட்டுட்டீங்க, ஆனால் என்னென்ன கட்சிக்கு போச்சுங்கிறத இதுவரையும் தெளிவாக நீங்கள் சொல்லலை. அப்படி ஒரு குற்றச்சாட்டு. அதை விட பிரமாதமான விஷயம், எல்லாம் சரிப்பா, அந்த யூவி நம்பர்னு ஒன்று இருக்குமாமே தேர்தல் பத்திரம், ஆமாம், அதை எங்க, அதை ஏன், அதை கண்டுபிடிக்க எதுக்குங்க கொடுக்கணும்? நல்லது செய்கிறவங்களுக்கு தாங்க மக்கள் காசு தருவான், புரியுதா? நல்லது செய்யறது யாரு? அப்புறம் என்ன டிஜிட்டல் மோடிஜி, அப்புறம் என்ன இதை கூட தரமையா மோடிஜி, அப்போ காசு யார் கொடுப்பான்? மோடிஜிக்கு தான் கொடுக்க முடியும். கேரண்டி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் காசு கொடுத்துருப்பான். மோடிக்கே கேரண்டியா அது? ஆமாம், மோடிக்கே கேரண்டி இல்லைன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் மோடி, நீங்கள் அந்த விளம்பரம், மோடி கேரண்டி கொடுக்குறாரு, மோடிக்கு எவன்டா கேரண்டி கொடுத்தான்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் வந்து இந்த கொடுத்துருக்காங்களே இவ்வளோ பேர், 76%, அதை வச்சுன்னா நீ இவங்க தான் மோடிக்கு கேரண்டி கொடுப்பாங்க, இந்த நிறுவனம் மோடிக்கு இவங்க கேரண்டி கொடுப்பாங்க, மக்களுக்கு மோடி கேரண்டி கொடுப்பாரு, கடைசியில் மொத்தத்துக்கும் வாரண்டி இல்லாமல் போயிடும், வாரண்டி செல்லாமல் ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க வாரண்டி, அந்த மாதிரி பிடிக்கணும். இப்போ இந்த சீரியல் நம்பரை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா முடியாதா? அது கொடுக்க மாட்டாங்க, இப்போதைக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தே காஸ்ட்டு ஹியரிங் ஓடிக்கிட்டே இருக்காங்க, அது எடுக்கிறதே கஷ்டம். அந்த நம்பரை எடு, எத்தனை நம்பர் எடுக்கும் எடுக்கிறதேன். இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, டப்புன்னு ஒரு ஃப்ரெண்டு நம்பர் கேட்குறேன், உடனே ஒரே தட்டில் எடுத்துடுவீங்களா? நீங்கள் ரோல் பண்ணி பார்த்து அதை அடித்து என்ன பேரில் இருக்குன்னு, அதுக்கே இவ்வளோ நேரம் ஆகும்போது இத்தனை லட்சம் இத்தனை கோடி கேவிசி நம்பர் எடுக்கிற பத்திரம் எண்ணிக்கை தெரிஞ்சு போச்சுங்க, யாருக்கு கொடுத்தீங்கிறது தெரிஞ்சு போச்சு. அந்த யார் கொடுத்தா, எந்த கட்சிக்கு கொடுத்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் இருந்தால் போதும். அதுக்கு ஒரு நாள் ஆகும்ல, உடனே எடுக்க முடியாதுல்ல? எடுப்பாங்க, எடுத்து தருவாங்க எலெக்ஷனுக்கு அப்புறம். எலெக்ஷன் முடியட்டும், என்ன இப்போ என்ன அவசரம் இருக்கும்? வாங்கிட்டான் தெரிஞ்சிருச்சு, புரியுதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, தேர்தல் பத்திரம் என்னென்னு அதை லிஸ்ட்டு கொடுத்துட்டோம், அவ்வளோதான். அவ்வளோதான். அது இப்போ ஒரு பாலியல் வன்முறை, இந்த கற்பழிப்புன்னு முந்தி போடுவாங்க, ஒரு பொண்ணு இந்த மாதிரி நடந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? உடனே கொடுத்தா தண்டனை கொடுக்குறாங்க, எஃப்ஐஆர் போட்டு அவனை ஜெயிலில் வச்சு இப்போ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்ல? அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க இதை. ஆனால் இது அடுத்து சட்ட ப்ராசஸ் ஆகிறதுக்கு, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் ஆயிரும். இது என்ன, இந்த சிட்டிசன் படத்தில் அத்திப்பட்டியை கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபைல், 1984. ஆமாம், சிஸ்டத்தில் தேடணும்ல. டிஜிட்டல் இந்தியாங்க இன்றைக்கி, அதான் டிஜிட்டல் இந்தியா படு கேவலமாக போயிட்டுருக்கு. நீங்கள் போய் பேங்க்குக்கு போனால் தான் தெரியும், டிஜிட்டல் இந்தியானால் எவனுக்கு பாதிப்புனா மிடில் கிளாஸுக்கு தான். கீழே இருக்கணும் பிரச்சனையே கிடையாது, அவனுக்கு ரேஷனில் அரிசி போட்டுடுறாங்க, மாதம் பெண்களுக்கு காசு கொடுத்துருவாங்க, பஸ்ஸு ஃப்ரீ, ட்ரெயின் எதாவது இது ஃப்ரீ, அது ஃப்ரீன்னு போயிடும், அவங்க வாழ்க்கை அப்படி போயிட்டுருக்கு. மேலே இருக்கவன் 100 கோடி சம்பாரிச்சோமா, தேர்தல் நிதிக்கு ஒரு 70-80 கோடியை கொடுத்துட்டு பேங்க் அவனு 30 கோடி ஏமாற்றிட்டு ஃபாரினில் செட்டில் ஆகிற அவனும் நல்லா இருக்கான். யாருக்கு பணம் கொடுக்கணும், எங்கே வாங்கணும்னு அவனுக்கு தெரியும். இப்போ இந்த மிடில் கிளாஸ் தான் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இவங்களை தான் இவங்க வந்து, நீங்கள் ரொம்ப கேவலமாக போயிருக்கு. டிஜிட்டல் இந்தியான்னு டிடி எடுக்க போனால் இப்போ யாரும் போயிருக்க மாட்டாங்க. இப்போ காலேஜ் திறக்கும் போது தான் போவாங்க எல்லாம், செம சிக்கல். இப்போ டிடி வந்து அப்படி எடுக்க முடியாது, காசை கொடுத்தும் எடுக்க முடியாது, ஏடிஎம் கார்டு டிஜிட்டல் இந்தியாவில் எடுக்க முடியாது, செக் புக்கில் ஃபில்லப் பண்ணி கொண்டாந்து அந்த பிரான்ச்சில் கொடுத்தா மட்டும்தான் டிடி எடுக்க முடியுன்றேன். நான் ஷாக் ஆகிட்டேன். தானால் போய் ஒரு டிடி எடுக்க போயிட்டு நம்ம ஓன் பேங்க்கில் தரமாட்டுறாங்க, செக் புக் இல்லைன்னா தரமாட்டேன்றான். ஓ, என்ன டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு, என்கிட்ட ஆப் இருக்குது, உனக்கு அவன் நம்பரை சொல்லி நான் அனுப்புகிறேன், எனக்கு டிடி அவுட் புட் எடுத்து கொடுனா செக்கு கொடுத்தாதான். ஏன்னா டிஜிட்டல் இந்தியானா அப்புறம் கூட செக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. நீ வெளியே வந்து சொல்லிகிட்ருக்காங்களே தவிர, ஆனால் வந்து வேறு ரூபத்தில் போயிட்டுருக்கு. ஒன்று தெரிஞ்சுக்குங்க நல்லா, நீங்கள் வந்து டிஜிட்டல் இந்தியான்னு கொண்டு வந்து உங்கள் காசை பூரா வங்கியில் போட வைக்கிறாங்க, இது ஒரு நாள் நெட்ஒர்க் டவுன் ஆயிடுச்சுன்னா எல்லாமே காலியாகிடும். காலியாகும்போது உங்கள் காசே அவங்க எடுக்க முடியாமல், இப்போ எப்படி வந்து இதில் பாலஸ்டைனில் சட்டியை வச்சு நிற்கிறான், முந்த நாள் லாட்ஜ் ஓனர் வாடகை விட்டுக்கிட்டு இருந்தான், வீட்டு வாடகை விட்டுருந்தான், கடை வச்சுருந்தான், இன்றைக்கி வந்து ஒரு வேளை கஞ்சி கிடைக்குமான்னு சட்டியை வச்சு நிற்கிறான் பாருங்கள், இந்த நிலைமை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அளவு ஆக்கிடுவாங்க. ஆமாம், எல்லா காசையும் டிஜிட்டலில் தான் போகணும், எல்லாம் டிஜிட்டல் தான் வாங்கணும்னு சொல்லி உங்கள் காசை பூரா வங்கியில் போட வச்சு அந்த வங்கி திவாலாகி போச்சுன்னா நீங்கள் காலி. சட்டமே இருக்குது, 40% தான் திருப்பி கொடுக்கணும். நாட்டுடைமையாக்கப்பட்ட இருப்பான், நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கியில் 40% தான் கொடுக்கணும்னு சட்டம் போட்டாங்க அந்த காலத்தில். பேங்க்ல பணம் இருக்கிறதே ஆபத்து. இப்போ அப்படிதான் அர்த்தம். இப்போ எங்க குறிப்பிட்ட தொகை மேலே வீட்டுக்குள்ளே வச்சிருந்தா கவர்மெண்ட்டே கேட்குது இவ்வளோ. அதுக்கு தாங்க உங்களை மிரட்டி வீட்டில் இருக்க காசை கொண்டு பேங்க்ல போட வச்சு அப்படி. அப்போ தப்பான வழியில் வந்த பணங்கனால வீட்டில் பணமா வச்சிருக்க, வங்கியில் போட மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அடிச்சுட்டு போயிடுவான். இப்போ பேங்க்ல வச்சா அவன் இன்னொருத்தர் வந்து அடிச்சு போயிடுவான். இப்போ இப்படியான ஒரு சூழலில் தான் இருக்குது. இப்போ இந்த நிலையில் சீரியல் நம்பரை தருவாங்களா, தேர்தல் பத்திரத்தை தருவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. நமது உள்துறை அமைச்சர் இது கருப்புணத்தை ஒழிப்பதற்கான திட்டம்னு இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன், நாங்கள் விட்ட ரெய்டை இதோட மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, அது வேறு இது வேறுன்னு.
ஆனால் ரைடு விட்ட கம்பெனிகள்டிருந்து பணம் வாங்கினதான் அவங்க மறுக்கலை. அதை மறுக்கலை. இவர்களுடைய பாலிசினா ரெண்டு தப்பானவர்கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்களா? ரைடு விட்டானா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். மார்ட்டினோ யாரோ சீரம் கம்பெனியோ தப்பானவன் தானே அர்த்தம். பணம் தந்திருக்கானா அப்போ தப்பான தேசம் எங்க? நான் அதுதான் சொல்கிறேன்ல, மக்களுக்காக தாங்க அவங்க இருக்காங்க. தப்பானவன்ட்ட பணத்தை பிடிங்கி தான் மக்களுக்கு கொடுக்குறாங்கல்ல. ரைடு விட்டா அவன் மீது நடவடிக்கை தானே கெடுக்கணும். அவன்கிட்ட போய் அடுத்து பணம் வாங்கியிருக்கீங்க. ஏன்னா ரைடு விட்டு என்ன பிரயோஜனம்? அவன்கிட்ட வந்து 5 பைசா தேராது இல்லை. நைஸாக அவன்கிட்ட பேசி பணமாக வாங்கினோம்னா நாலு ஏழைகளுக்கு கொடுத்து கூட்டத்துக்கு வர வச்சு மோடி சீக்கி 20,000 பேர் வந்தான்னு ஓட்டு வாங்கலாம்ல. புரியுதா அவங்களுக்கு? அவங்க சிந்திக்கிறது புறாமல் ரிவர்ஸுங்க, எல்லாமே வித்தியாசமாக சிந்திப்பாங்க பிஜேபியில். அந்த மாதிரி இப்போ என்னென்னா, ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்கார், திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும், ரைட்டா ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான், ஒரு பையன் உடம்பு சரியில்லை திடீர்னு நெஞ்சு அடைக்குது, என்ன பண்ணுவான்? ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போவான். ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, அட்மிட் பண்ணுவோன்னே ஆப்ரேஷன் பண்ணணும், 4 லட்சம் ஆகும், 5 லட்சம். அப்போ என்ன பண்ணுவான், கடன் வாங்கி அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வருவான். ஆனால் இந்த குழந்தை, இவர்களுடைய குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, கூப்பிட்டு போகும் நேரம் ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே 5 லட்சம் ரூபா ஆகும், உங்கள் அப்பா வரணும்னே எலி மருந்தை கொடுத்து கொண்டுருங்கன்றவாங்க. என்னப்பா பெத்த அப்பனையே கொள்ள சொல்கிறேன், இவருக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணுறதுக்கு நான் கடன் வாங்கி, நான் கடன்காரனாயி இவரை காப்பாற்றி வீட்டில் வச்சு இவரையும் காப்பாற்றி இவருக்கு மெடிக்கல் செலவு பண்ணி, இது எதுக்குங்க? அது வாழ்ந்து முடிச்சிட்டாரு, டக்குன்னு ஒரு ஊசியை போட்டு காலி பண்ணிடுங்க. அப்போ வந்து இவனும் தப்பிச்சுன்னா அவரும் அனுபவி செத்து போயிடுறாரு, இவனும் கடனாளி ஆக மாட்டான், வீட்டில் வந்து கண்டினியூ போண்டு போய் புதைச்சிட்டு நின்றுட்டு வந்துடுறான். இதுதான் இவர்கள் பாலிசி. புரியுதா அவங்களுக்கு? இல்லை புரியுதா இல்லையா? அந்த மாதிரி கணக்கு தான் அவர்கள் போட்டுத்தள்ளி போட்டுற. எதுக்கு செலவு வெட்டி செலவுன்றது தான் அது. ரெண்டு விதமாக ஒரு மகன் திங்க் பண்ணுறதுல இவர்கள் திங்க் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும். தேர்தல் பத்திர வழக்குகள் நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இதுவரை பதில் சொல்லாத ஆளும் தரப்பு நிதியமைச்சர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் ஒரே நாளில் அது குறித்து பேசியிருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தேச நலன் இருக்கிறாங்க, இன்னொன்று நாங்கள் ஒன்றும் அப்படி தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் இது மாதிரியான விஷயங்களை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் இதை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்டே ஒப்படைச்சிருவோம். இது இறுதியாக இது யாருக்காக நடைபெறுகிறது, யாருக்கான ஆட்சியாக இருக்கு? சர்வதேச அளவில் இப்படி நல்லதை யாருமே செஞ்சதில்லை. ஸ்டாலின் லெனின் காலத்தில், கம்யூனிஸ்ட்டுகள் வந்த காலத்தில், ஜெர்மன்லேயும் சரி, ஹிட்லரும் சரி, யாருமே செஞ்சதில்லை. இந்த அளவுக்கு மக்கள் நலன் காக்க வேண்டும், பணக்காரர்கள்ட்ட பணத்தை பிடுங்கி, கருப்பு பணத்தை பிடுங்கி இவர்கள் அக்கௌண்ட்டில் போட்டு. இந்த ஜென்டில்மேனில் அர்ஜுன் இந்த ஒவ்வொரு நகைக்கடையெல்லாம் திருடி ஸ்கூல் கட்டுவார், அந்த மாதிரி அந்த மாதிரி இது பண்ணி ரைடு விட்டு சிபிஐ இவர்கள்லாம் வச்சு அவங்கள தீய சக்திகளை மிரட்டி அவர்களுடைய பணத்தை வாங்கி ஸ்டேட் பேங்க்கில் போட்டு பத்திரமாக மாற்றி அதை மீண்டும் திருப்பி மக்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணாமலை போன்றவருக்கு மாத சம்பளம் 5 லட்சம் 8 லட்சம், வீட்டு வாடகை 4 லட்சம். ஓ, அவருக்கு பே சேலரி சேலரி தானே, அவரே சொல்கிறாருல்ல, நண்பர் வீட்டு வாடகை கொடுக்குறாரு, கட்சி சம்பளம் கொடுக்குது, அவ்வளோதான். அவர் சமூக சேவை, ஊர் ஊரா போய் அமர் பிரசாத் ரெட்டியும் சமூக சேவை தான். எல்லாருமே சமூக சேவகர்கள் தானே எல்லாருமே. சரத்குமார் அடுத்த அந்த சமூக சேவர்களா சேரப்படுறாரு. சம்பளம் கொடுத்து, ஒரு படத்துல ஜெய சூர்யாவில் இந்த வேலைக்கு சம்பளமும் கொடுத்து சோறும் போடுறாங்க, எனக்கு அந்த முதலாளி யாரும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பொம்மை கடையில் வேலைக்கு சேர்ப்பாங்க. பொம்மையை பார்த்து ரசிக்கிறதே ஒரு பெரிய விஷயம், அதுக்கு சம்பளம் வேற தராங்களா அப்படின்ற மாதிரி. ஆமா, அந்த மாதிரி வந்து சரத்குமார் அவரும் போய் வேலைக்கு சேர்ந்தாரு. இந்த தமிழ் சினிமா பேட்டர்ன் தான். குரு படத்தில் கமலஹாசன் இப்படி தான் திருடிக்கிட்டே இருப்பார், திருடிக்கிட்டு கடைசியில் ஏழைகளை செய்வார், ஜென்டில்மேனில் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் திருடனாக காமிப்பாங்க, கடைசியில் கோர்ட்டில் சொல்வார் நான் ஏன் திருடனே தெரியுமா. அதுதான் இப்போ அமித்ஷா சொல்கிறாரு, நிர்மலா சொல்கிறாங்க. சங்கர் படங்களில் வந்த காட்சிகள் தான், சங்கர் படத்துக்கு முன்னாடியே வந்து ஜி சசி பட காலத்திலே இருக்காது. பெரிய பணக்காரன்ட்ட அடித்து அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் செய்கிறது அதே மாதிரி தான். இங்கே உள்ள சங்கி அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அங்கேருந்து காசை கொண்டு வந்து கொடுத்து மொத்தமாக. கண்டிப்பாக அந்த தேர்தல் பத்திரம் ரைடு விடுவது, இப்போ நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருப்பது, பாரதிய ஜனதாவுடைய கொள்கை, இது மூன்றுக்கும் உள்ள இணைப்பு புள்ளிகளை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னு நம்ம மக்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. உங்கள் நேரம் ஒதுக்கி இது குறித்து கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.